நம்ம தமிழக அரசியலில் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்து துணை முதல்வர். இந்த மாதிரியான பேச்சுக்கள் இதெல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? திருவாரூர் முத்துவேளாளர் மகன் கருணாநிதி, அதுதான் திமுக. திமுகவில் பல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி தான் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். கருணாநிதி காலத்திலேயே இப்போ பல மூத்த அமைச்சர்கள் இருந்தாங்க. துரைமுருகன், இப்போ ஜெயிலில் இருக்கிற பொன்முடி, இப்படி பல பேர், ஐ பெரியசாமி, அவர்கள்லாம் தள்ளிட்டு தான் நேரு, இப்படி அவர் பல மூத்தவர்கள் தள்ளிட்டு தான் ஸ்டாலின் முதலமைச்சர். ஸ்டாலினுக்கு காலத்திலேயே பல பேர் மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க. அதெல்லாம் தள்ளிட்டு தான் உதயநிதி. உதயநிதிக்கு பிறகு இன்பநிதினு கூட வரலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி மூத்த அமைச்சர்கள் இருந்தாங்க. இப்போ துரைமுருகனே வந்து அதை முன்மொழிகிறாரு. இல்லை, உதயநிதிக்கானது எல்லா தகுதியுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறாரு. இல்லை, அப்படி சொல்லினா அவர் கட்சியில் இருக்க முடியாது. துரைமுருகனுக்கு அப்போ மிரட்டல் இருக்கு. ஆமாம், மிரட்டல்ல, கட்சி விட்டு வெளியே போயிட வேண்டியதான். நீங்கள் ஸ்டாலின் தான் முதலமைச்சர், நான் முதலமைச்சர்னு சொல்ல முடியுமா துரைமுருகனால்? ஸ்டாலினோட எனக்கு தான் வயசு ஜாஸ்தி. நான் தான் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவன், அண்ணாவால் பார்க்கப்பட்டவன், கருணாநிதி கொண்டு வந்தேன், நான் தான் முதலமைச்சர் சொல்ல முடியுமா? துரைமுருகனுக்கு ஆண்மை இருக்கா சொல்லிடுவாரா? இல்லை, அவருக்கு ஒருவேளை அந்த முதலமைச்சர் போஸ்டிங் மேலே அவருக்கு ஒருவேளை பற்று இல்லாமல் இருக்கும். பற்று இருப்பதனால முதலமைச்சராலும் வரதில்லை. பற்று பாசம் இது என்னது, தாத்தா பாட்டி கதையா? அப்படி அல்ல, தகுதி. இது வந்து பற்று பாசம்லாம் கிடையாது, தகுதியின் அடிப்படையில் தான் நீங்கள் பதவி, சீனியாரிட்டி அடிப்படையில் தான் ஐஏஎஸ் வர்றது. இதுக்கு வந்து பாசம், எனக்கும் பாசம் தான், நானும் ஐஏஎஸ் பாசம் தான். என்னை கலெக்டர் ஆக்கிடுவாங்களா? உங்களுக்கும் ஐபிஎஸ் ஆகணும்னு பாசமாக இருக்குது, ஆசையாக இருக்குது, ஆயிடுவீங்களா? அதுக்கு ஒரு தகுதி இருக்குது, அதுக்கு ஒரு முறை இருக்குது. ஸ்டாலின் மூத்தவராக துரைமுருகன் கட்சியில் மூத்தவருக்கு தாங்க பதவி கொடுக்கணும், அதுதான முறை. அப்போ துரைமுருகனை மூத்தவராக கட்சியில் அனுபவிச்சுரா பல போராட்டத்தை கலந்துக்கிட்டோம், இதுதான தகுதி. கருணாநிதி மகனாக பிறந்தது மட்டும் தகுதியா? ஆனால் இன்றைக்குமே கட்சியோட முக்கிய பொறுப்பில் தானே துரைமுருகன் இருக்கார். இல்லை, இருந்தாலும் முதலமைச்சரா, அது ஒரு என்ன இந்த பொறுப்பு என்பது சும்மா ஒரு அலங்கார பதவி தான். ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறப்ப சொல்லியிருந்தார், அவர் கூட சொல்லியிருந்தார் பேட்டிகளில், கூட்டம் கணக்கத்தில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. துரைமுருகன்கிட்ட கேட்டுட்டு தான் எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து செய்வோம், அவர்கிட்ட நாங்கள் வந்து கருத்துக்களை கேட்போம். உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்கிறப்பே சொல்லியிருந்தாங்க, துரைமுருகன் சார்கிட்ட கேட்டுட்டு தான் நான் இந்த மாதிரி இவ்வளவு வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறத ஒரு பணிவாக சொல்கிறாரே. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ இன்னும் அவர் மதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல தானே இருக்கு. இல்லை, அவர் மதிக்கப்படுறாரோ மிதிக்கப்படுறாரோ, அவர் திமுகவில் உதயநிதி காலத்துக்கு துண்டு போட்டு வச்சுருக்கார். இப்படி இதுதான் திமுகவில் விசுவாசம், அடிமை. இதுதான் திமுக, அண்ணா திமுக. எடப்பாடி சொல்கிறாருல, கூட்டே நான் முடிவு பண்ணிக்க, உங்கள் வேலையை பாருங்கள். ஆமாம், இன்றைக்கி சொல்லியிருக்கா? ஆ, அப்போ கூட்டே நான் முடிவு பண்ணிக்க, உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் அங்கே 30 அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி, அலிபாபாவும் நீங்கள் 32 திருடர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் 1000 கோடி கொள்ளையடிச்சு வச்சுருக்கேன், எல்லாருமே வழக்கு இருக்குது. நான் சும்மாலாம் திருடுன்னு சொல்ல, எல்லார் மீதும் வழக்கு இருக்குது. அதிமுகவா? இல்லை, அதிமுக தான். இப்போ எடப்பாடி சொல்கிறாருல, கூட்டையை நான் பார்த்துக்கிறேன்னு, எடப்பாடி மீதே வழக்கு இருக்கேன். எத்தனை வழக்கு இருக்குது? 5000 கோடி ஹைவேஸ் திருடிட்டான்னு வழக்கு இருக்குது, குடநாட்டு வழக்கு இருக்குது, இப்படி பல வழக்கு நிலுவையில் இருக்குது. இருந்தாலுமே அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி, இல்லை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி ஜெயிச்சா தான் நினைக்கிறாங்க. இதுதான் திமுக, அண்ணா திமுக அரசியல். இந்த அரசியல் ரெண்டுமே அவர்கள் எல்லா சம்பிரதாயத்துக்கான அரசியல் தான். எடப்பாடி முதலமைச்சரானதும் சரி, உதயநிதி முதலமைச்சரானதும் சரி, எல்லாமே முடிவு செய்யப்பட்டது, விலைக்கு வாங்கப்பட்டது, சம்பிரதாயத்துக்கானதே தவிர இது எந்த மாற்றமும் இருக்குது.